2001 ஆம் ஆண்டு 53 பேரின் உயிரை காவு வாங்கிய பன்ருட்டி விஷச்சாராய வழக்கின் குற்றவாளி 23 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். இறந்ததாக கூறி தப்பி குடும்பத்துடன் திருப்பூரில் தலைமறைவாக வாழ்ந்து வந்தவர் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த நத்தம் ஒரையூர் அங்குச்செட்டி பாளையம் பகுதியில் கடந்த 2001 ஆம் ஆண்டு விற்பனை செய்த சாராயத்தை குடித்த 60க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவர்கள் பரிசோதனையில் அவர்கள் அருந்தியது விஷச்சாராயம் என்று உறுதி செய்யப்பட்டது. அப்பொழுது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதில் சிகிச்சை பலனின்றி 53 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து புதுப்பேட்டை போலீசார் தனித்தனியாக 3 இடங்களில் இந்த சம்பவம் நடந்ததால் விஷச்சாராய கொலை குற்ற வழக்காக 3 வழக்கினை பதிவு செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 22 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கில் தொடர்புடைய மேலும் 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. உறவினர்களிடம் விசாரித்த போது அவர்கள் இறந்துவிட்டதாகவும் உறவினர்கள் கூறிவிட்டனர். இந்த நிலையில் வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து வருவதால் இறந்தவர்களின் இறப்புச் சான்றிதழ் வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவின்படி போலீசார் சம்பந்தப்பட்ட 5 பேரின் முகவரிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் 3 பேருடைய இறப்புச் சான்றிதழ் கிடைத்த நிலையில் மேலும் 1 இறப்பு சான்றிதழ் கிடைக்கவில்லை. இதனால் அவர்கள் உயிருடன் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் 3 வழக்கிலும் தொடர்புடைய 9வது குற்றவாளியான தூத்துக்குடியை சேர்ந்த 58 வயது ஜேம்ஸ் பான் என்ற தோஜா ஆனந்த் என்பவரை தேடி தூத்துக்குடிக்கு சென்று போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது இறந்ததாக கூறப்பட்ட தோஜா ஆனந்த் திருப்பூரில் குடும்பத்துடன் வசித்து வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து திருப்பூர் விரைந்து சென்ற போலீசார் ஜேம்ஸ் பான் என்ற தோஜா ஆனந்தை கைது செய்து புதுப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து பன்ருட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் இறந்ததாக தேடி வரும் ஒரு குற்றவாளி மும்பையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இறந்துவிட்டதாக கூறப்பட்ட விஷச்சாராய கொலை குற்றவாளி 23 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சம்பவம் பன்ருட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.